எல்லாருக்கும் வணக்கங்க. நானே வந்து வீட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாதமாக வாங்கின பால்லேருந்து அடைகளை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வெளியில் எடுத்து சாதாரண டெம்ப்ரேச்சர் வந்த பின்னாடி ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா கலக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஐஸ் டியூப் ரெண்டையும் கலந்துட்டு ஒரு பிளெண்ட் வச்சு பிளெண்ட் பண்ணணும். இது இல்லாதவங்க மிக்சியில் செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமேலு அதை வந்து வெண்ணெயாக திரண்டு வர்றப்ப அதை உருண்டைகளாக எடுத்து மறுபடியும் ஒரு கூலிங் வாட்டரில் போட்டுடணும். இதில் கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கருவேப்பிலை, முருங்கை இலை, சீரகம், 1-5 ஏலக்காய் இதுகளை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிநிலைக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து இந்த சீரகம் இலையெல்லாம் போட்டுட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கீழே வந்து நமக்கு தேவையில்லாததெல்லாம் அடியில் தங்க ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நம்ம அது மெரூன் கலரில் ஆன பின்னாடி நம்ம வந்து அதை இருத்தரணும். நமக்கு தேவையான நெய் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக வாசமாக இருக்கும் இந்த நெய். ஓகே, தேங்க்யூ.